experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Cinema Udan viewers ku vanakkam. Label Arunraja Kamaraj டைரக்ஷனில் ஜெய் நடிப்பில் வெளியாயிருக்கும் வெப்சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியாகிட்டு இருக்கு. முதல் 3 எபிசோடுகள் வந்து வெளியாச்சு. அதுக்கப்புறம் வாரம் ஒரு எபிசோட் அப்படிங்கிற கான்செப்டில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனர் மூலமாக மொத்தம் இருக்கிற 10 எபிசோடையும் நான் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ ஒரு ஸ்பாயர் ஃப்ரீ ரிவ்யூவாக இந்த சீரீஸ் வந்து எப்படி இருந்துச்சு, எங்கேஜிங் ஃபேக்டர் இதெல்லாம் தாண்டி பாலிடிக்ஸாக அதில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போடலாம். லேபிள் லேபிளோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கறக்கு மாதிரி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெய், தான்யா, ஹோப், ஹரிசங்கர் நாராயணன், மகேந்திரன், சுரேஷ் சக்கரவர்த்தி, ஸ்ரீமன், இளவரசு, சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ், அதை தாண்டி ஜெய் வந்து ஒரு ப்ராமினண்ட்டாக ஒரு லீட் ரோல் வந்து இதில் பண்ணியிருக்காரு. அது தவிர ஹரிசங்கர் நாராயணன் அண்ட் மகேந்திரன் இவங்களுக்குமே ஒரு சாலிடான ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, வட சென்னை அப்படிங்கிற ஒரு ஏரியா, அதில் வாலி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அது வந்து ரொம்பவே ஸ்டீரியோடைப் பண்ணப்படுது மக்களால். என்னென்னா அங்கேருந்து வரவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கேங்ஸ்டராக தான் இருப்பாங்க. அவங்க வந்து எதுலேயுமே முன்னேற மாட்டாங்க. அவங்களோட அந்த ஏரியாவே வந்து ரவுடிகள் நிறைந்த ஏரியா அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து குத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேபிளை மாற்றணும், அந்த ஸ்டீரியோடைப் பண்ணுறதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்கிறவர் தான் ஜெய். அவர் வந்து ஒரு லாயராக இருக்கார். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் அந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வேறு வேறு திசையில் திருப்பி, அதாவது வன்முறையிலேருந்து வெளியே கொண்டு வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களில் அவங்கள வந்து பெரியாளாக்கணும், அதனால் அவங்களோட அடையாளம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்ட நபர். அதுக்காக அவர் வந்து தீவிரமாக உழைச்சிட்ருக்காரு. ஸோ அவரோட விங்கு கீழே வராங்க ஹரிசங்கர் நாராயணன் அண்ட் மகேந்திரன். இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு ஜெய் வந்து நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தப்பான வழிக்கு புஷ் பண்ணப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி, இந்த இரண்டு பேரை தாண்டி மற்ற இளைஞர்கள் அந்த ஊரோட அடையாளம் இதெல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஜெய் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு ரவுடி கேங் வந்து இதை வந்து விடமாட்டுறாங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் ஆதாயம் அண்டு ரவுடிசம் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஏரியா இளைஞர்களை ரொம்பவே வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, அதாவது வன்முறையில் தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ இதெல்லாம் ஜெய் வந்து எப்படி முறியடித்தார், முக்கியமாக அந்த இரண்டு இளைஞர்களுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த லேபிள் சீரீஸோட கதை. லேபிள் சீரீஸில் பர்ஃபார்மன்ஸஸாக எல்லோரும் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெய் ஒரு லாயராக அந்த கேரக்டருக்கு உண்டான அந்த மிடுக்கோட வந்துட்டு போகிறாரு. என கேட்டால் அவரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே இதை வந்து நான் நிச்சயமாக சொல்லுவேன். அந்தளவு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த டயலக்ட்லேருந்து பல விஷயங்களுக்கு ரொம்பவே மெனக்கெட்டுருக்காரு. ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஒரு வார்த்தைனா கூட அதை வந்து அந்த வடசென்னை ஸ்லாங்கில் பர்ஃபெக்டாக பேசி நடிச்சிருக்காரு. அந்த எஃபர்ட்டுக்கும் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அண்டு தான்யா ஹோப் கதையின் நாயகியாக வராங்க. பட் அவங்களுக்கு பெருசாக மெயின் கதையில் ரோல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணப்பட்ட ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா அவங்களோட நடிப்பும் சரி அவங்களோட டப்பிங்குமே சரி பெருசாக ஒட்டவே இல்லை. ரொம்ப செயற்கைத்தனமான ஒரு நடிப்பு தான் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. டப்பிங்குமே பெருசாக அவங்களுக்கு அந்த இதுக்கு உதவலை அப்படிங்கிறதும் இன்னொரு பெரிய சர்க்கிளாக இருந்துச்சு. அண்டு இவங்கள தாண்டி ஸ்ரீமன் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கு உண்டான அந்த வெயிட்டேஜை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. ஹரிசங்கர் நாராயணன் அண்ட் மகேந்திரன் இவங்க ரெண்டு பேருமே இந்த கதையில் ஜெய்க்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ்னு இவங்க ரெண்டு பேரை சொல்லலாம். அந்த இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. மகேந்திரன் வந்து ஒரு ஒன் டைமென்ஷனாக அவரை பார்த்தாலே வெறுப்பு வர மாதிரியான பர்ஃபார்மன்ஸை சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த கதையோட இன்டென்ஷன் அப்படிங்கிறதுனால அதை சிறப்பாகவே கடத்திருக்காரு. பட் ஹரிசங்கர் நாராயணன் இன்னுமே அந்த டைமென்ஷனில் அடுத்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட நடிப்பு பார்க்கும்போது அவருமே தப்பு பண்ணுறாரு அப்படின்னாலுமே கூட அவர் மேலே நமக்கு ஒரு கழிவிறக்கம் வருது. அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இவங்களோட இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீரீஸுக்கு ஒரு மெயினான ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது நிறைய வில்லன்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு ஸ்க்ரீன் டைமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவங்க எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படின்னால சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவர் அந்த ரோலை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஒரு வக்கீல், எதிர்த்தரப்பு வக்கீலாக அவரோட அந்த கேரக்டர், அந்த அவரோட அந்த மிரட்டலான பாடி லாங்குவேஜ், அந்த மிடுக்கான இது எல்லாமே இந்த சீரீஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுவும் ஜெய் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ அந்த கேரக்டராக இருக்கும்போது அதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வில்லன் ஆங்கிள் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் எழுதப்பட்டது. ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் சிறப்பான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காரு. இவங்களை தவிர சப்போர்ட்டிங் ரோல்ஸில் சரண்ராஜ், ரமா, இளவரசு, ரமேஷ் சிலக் உள்ளிட்ட பலர் வந்துட்டு போகிறாங்க. இவங்களில் கொஞ்சம் பேர்த்துக்கு இன்னுமே ஸ்கோப் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக சரண்ராஜ் ரொம்ப நாள் கழித்து அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம்.
அவருக்கு சில காட்சிகள் நல்லாவே வைக்கப்பட்டிருந்தது, மாஸ் காட்சியும் சரி ஒரு எமோஷனல் ஆங்கிளையும் சரி சில காட்சிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. பட் அந்த ரோலை அந்த கேரக்டரை இன்னுமே பயன்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த கேரக்டருக்கு உண்டான வேலையை அவர் சிறப்பாகவே பண்ணியிருந்தார். லேபிள் சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வட சென்னை வந்து கதைக்களம் அப்படின்னாலே அங்கே இருக்கிற க்ரைம், அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு க்ரைம் ட்ராமாவாக தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் அதை தாண்டி அந்த க்ரைமுக்கு பின்னாடி இந்த க்ரைமில் எங்களை ஸ்டீரியோடைப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஏனஸ்ட் படமாக, ஒரு நியாயமான ஒரு படைப்பாக இது வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு நிச்சயமாக அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வந்து பெருமை கொள்ளலாம். என்னென்னா ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமாக ஒரு க்ரைம் ட்ராமாக்குள்ளே எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு தான். அந்தளவு எங்கேஜிங்காக கொண்டு போனால் தான் ஒரு மெசேஜுமே கன்வே ஆகும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால அந்த இன்டென்ஷன் அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இது எல்லாமே இந்த சீரீஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டீரியோடைப்புக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி டைலாக்ஸ்மே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காகவே எழுதப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக லா ரிலேட்டடான காட்சிகள் நிறையவே இருக்குது, கோர்ட் சீன்ஸ் நிறையவே இருக்குது, அண்ட் வக்கீல்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இதில் டைலாக்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக எழுதுறதுக்கான பொட்டென்ஷியல் உள்ள காட்சிகள் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணி டைலாக்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காங்க. அந்த வகையில் ஜெயச்சந்திர ஹாஷ்மி அண்ட் அருண்ராஜா காமராஜா கூட்டணிக்கு தனியாக ஒரு பாராட்டுகள். சீரீஸோட அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, சில குறைகள் இருந்தாலுமே வெப்சீரீஸோட கிராமரை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு 10 எபிசோடு அப்படின்னாலுமே எங்கேஜிங் வாட்சாக அதை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஒரு எபிசோடு இருக்குது, அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஓடுது அப்படின்னா அதில் அங்கங்கே சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு, ஒரு ஹை மூமெண்ட்ஸ் வச்சு, இன்ஃபேக்ட் அந்த எபிசோட் முடிகிறப்ப கூட ஒரு ட்விஸ்ட்டோட வச்சு நம்மளை அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அந்த வெப்சீரீஸ்க்கான கிராமர் தான் இங்கே நிறையா தமிழ் படைப்புகளில் இல்லாமல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு டோட்டலாக மொத்தமாக உட்காந்து ஒரு சீரீஸ் வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கான தூண்டுதல் இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த பிஞ்ச் வாட்ச் அப்படிங்கிறது நிகழும். ஒருவேளை நம்ம அந்த ஒரு இடத்துல போரிங்காக இருக்குது அப்படிங்கும்போது ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு க்ரோஸ் பண்ணுற மைண்ட் செட் இப்போ ஓடிடி பார்க்குறவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரி போகாமல் ஒரு இன்டென்ஷனாக ஒரு இருக்கிற படங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனை கொண்டு வரும். அந்த வகையில் லேபிள் வந்து வெற்றி பெறுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக டெக்னிக்கல் ஃப்ரண்ட்டில் சாம் சிஎஸோட மியூசிக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பாக மாஸ் காட்சிகள் அவரோட பில்டப் மியூசிக் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. குறிப்பாக டைட்டில் கிரெடிட்ஸில் வர அந்த தீம் மியூசிக் அதுவுமே ரிப்பீட்டடாக கேட்டாலும் போர் அடிக்காத மாதிரி ஒரு எங்கேஜிங்கான ஒரு மியூசிக்காக தான் இருக்குது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி பண்ண தினேஷ் கிருஷ்ணன் அவரோட ஒர்க்குமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு லிமிட்டடான ஒரு ஸ்கோப்பில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜியாகிரஃபியாகவும் பெரிய சேஞ்ச்லால ஒரே ஏரியா அந்த வாலிநகர் அப்படிங்கிற ஏரியா தான் ப்ரிடாமினாக காட்டப்படுது. அந்த வட சென்னை ஏரியாவில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்ட முடியுமோ, அந்த மக்களோட முகங்களை காட்ட முடியுமோ அதெல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்திருந்தா இன்னுமே ஒரு இந்த சீரீஸோட கேன்வாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னுமே ஒரு தரமான படைப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் சைடில். பட் இருக்கிற ரிசோர்ஸில் அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு ராஜா ஆரம்பகமோட எடிட்டிங் இந்த ஹை மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் அந்த சீரீஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடுமே 30 மினிட்ஸ் தான். அந்த 30 மினிட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப டைட் பேக்கடாக அடுத்தடுத்த காட்சிகள் என்ன அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு இந்த எடிட்டிங் வந்து இந்த எடிட் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். லேபிள் சீரீஸில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கிறதுலே. பட் அதெல்லாமே ஆர்கானிக்காக பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து சீரீஸ் வந்து எங்கேஜிங்காக போகுது, 10 எபிசோடு கிட்டத்தட்ட ஒவ்வொரு எபிசோடுமே 30 மினிட்ஸ் தான். அது அந்த வகையில் அது எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரீட்டைன் ஆனாலுமே அது நிறைய காட்சிகள் ரொம்ப வலிஞ்சு திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல்லையுமே கொண்டு போய் விட்டுருது. அதுவும் குறிப்பாக ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுமே ஒரு ஃப்ளோவில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அது பிஞ்சு வச்செல்லாம் பண்ணும்போது 10th நிமிஷத்தில் ஒரு ட்விஸ்ட் வரும், அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு பில்டப் மியூசிக் போடுவாங்க, அவர் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுப்பாரு, இல்லை ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் மூவ் ஏதாவது பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி வில்லன்கள் வந்து இன்னொரு பக்கம் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே அதாவது அந்த எபிசோடோட பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆயிடுது. அந்த பேட்டர்ன் கடைசி வரைக்கும் உடையவே இல்லை, அது ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நகர்ந்துருக்கு. எங்கேஜிங்காக இருக்குது, ஓகே என்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸாக தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததாக இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தாலுமே எங்கேஜ்மெண்ட் இருந்தாலுமே இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எமோஷ்னலாக ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது ஹை ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது, இல்லை ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ரீட்டைன் பண்ணணும், இல்லை ஒரு
கதாநாயகனுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பேக் ஸ்டோரியில் அவருக்கு ஒரு பெரிய ஹை ஸ்டேக் இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கணும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது முடியாமல் அவர் தவிக்கணும், அப்போ தான் நமக்குமே அந்த டென்ஷன் வந்து பில்டப் ஆகும் இல்லையா. இதில் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஃபேக்ட் எமோஷனல் கனெக்ட்டுக்கு வர காட்சிகள், அதாவது அந்தந்த கதாபாத்திரங்களோட பேரண்ட்ஸை காட்டுறதா இருக்கட்டும், அதுங்களுக்கு நடக்கிற எமோஷனல் விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே இன்னுமே கிளீஷேவாக இருக்கிறதுனால அங்கேயுமே நம்ம எமோஷனலாக பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த இந்த மாதிரியான காட்சிகள் நிறைய படத்தில் வந்துருச்சு. ஒரு அம்மா கேட்டிருந்தாங்கன்னா அவங்க என்ன டயலாக் சொல்லுவாங்க, அந்த அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு கெட்ட ஆள் வந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பையன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பல 80s-90s பல சினிமாவில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதே பேட்டர்ன் இதுலேயுமே ரீட்டன் ஆகிருக்கு. இந்த கேரக்டர் இருக்குன்னா நமக்கே தெரியுது அந்த கேரக்டர் வந்து பாதியில் செத்துருவார் அப்படிங்கிறது. அந்தளவு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதுவே இந்த சீரீஸ்க்கு இன்னொரு பெரிய சர்க்கிள், ஏன்னா அது எமோஷனலாக எந்த இடத்துலையும் நம்மளை இன்வெஸ்ட் பண்ண விடல. அண்ட் இன்னொரு மைனஸ், இது கூட ரொமான்ஸ் ட்ராக் அப்படின்னு வர விஷயமும் அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா அது மெயின் கதைக்கு எந்த விதத்துலையும் பெருசாக உதவவே இல்லை. ஆரம்பத்தில் அந்த அந்த ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் இருந்தாலுமே போக போக இன்னுமே மெயின் மெயின் கதையிலேருந்து அந்த ரொமான்ஸ் ட்ராக் அப்படிங்கிறது பல எபிசோடுகளுக்கு தள்ளியே தான் இருக்குது. ஓகே, இந்த சீன்ஸை விட்டுருங்க, நம்மமே யோசிக்கிறோம். இப்போ பாட்டு வந்தால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம், இல்லை வந்து தியேட்டர்லேருந்து வெளியே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி ரொமான்ஸ் ட்ராக் வரும்போது கூட ஓடிடியில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மைண்ட் செட் வந்துடும் போல. அந்தளவு ஒரு ரொம்ப லெத்தார்ஜிக்காக எழுதப்பட்ட ஒரு ரொமான்ஸ் ட்ராக், அது எங்கேயுமே ஆர்கானிக்காக ஃபிட் ஆகலை அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சர்க்கிள். லேபிள் சீரிஸோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நல்ல இன்டென்ஷன் மட்டுமே நல்ல ஒரு படைப்பாயிராது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். அதே வேர்டிக்டை இந்த சீரீஸ்க்குமே கொடுக்கலாம். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்டென்ஷன் அப்படிங்கிறது இங்கே நல்லாவே இருக்குது. அந்த பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப கரெக்டான ஒரு சீரீஸாக தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நிறையா பேர்த்த வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய தேவையில்லாத காட்சிகள் வந்து திணிக்கப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் 10 episodes ஓடணுங்கிறது கட்டாயமாக என்னன்னு தெரியல, அதுக்காகவே சில காட்சிகள் வளர்ந்து திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஒரு கட்டத்தில் நமக்குமே வந்து இவ்வளோ கலவரங்கள் நடக்குது, இவ்வளோ கொலைகள் நடக்குது அந்த ஏரியாவில் அப்படிங்கும்போது, அந்த நீங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு ஆப்போசிட்டாகவே இந்த சீரீஸ் மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஏன் அப்படின்னா, வடசனை அந்த ஒரு ஏரியா காட்டுறீங்க, அதில் இந்த மாதிரிலாம் கொலை நடக்குது, இவ்வளோ பேர் வந்து அருவாள் எடுத்துட்டு நிற்கிறாங்க அப்படிங்கும்போதே, அது வந்து இது வரைக்கும் காட்டப்பட்ட படங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியான புரிஞ்சுக்கக்கூடிய ஆபத்தும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துலேயே அதுவுமே இந்த சீரீஸ்க்கு ஒரு நெகட்டிவாக மாறி இருக்கு. இதெல்லாம் தான் இந்த லேபிள் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட். பட் என்னென்னா, எங்கேஜிங்கான ஒரு கதை, ரொம்ப யோசிக்க தேவையில்லை அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாட்சாக தான் இது இருக்கும். ஒருவேளை இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.